மனிதருள் புனிதர் புனித ஃபெலிசிதா மற்றும் அவருடைய ஏழு மகன்கள். இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ரோமையில் ஃபெலிசிதா இவர் பிறந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. செயின்ட் ஃபெலிசிதாஸ் ஒரு பணக்கார மற்றும் பக்தியுள்ள கிறிஸ்தவ விதவை. இவருக்கு ஏழு மகன்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் தொண்டு வேலைகளில் தன்னை அர்ப்பணித்து தனது முன்மாதிரியால் பலரை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மாற்றினார். இது பிற மத ஃபாதரியார்களின் கோபத்தை தூண்டியது. அவர்கள் பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸிடம் அவருக்கு எதிராக புகார் அளித்தனர். இந்த ஃபாதரியார்கள் கடவுளின் கோபத்தை வலியுறுத்தி ஃபெலிசிதாஸ் மற்றும் அவரது குழந்தைகளிடமிருந்து பலியை கோரினர். பேரரசர் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கினார் மற்றும் ஃபெலிசிதாஸ் ரோமின் ப்ரீஃபெக்டான பப்ளியாஸ் முன் கொண்டு வரப்பட்டார். ஃபெலிசிதாஸை ஒதுக்கி வைத்துவிட்டு பலவிதமான வேண்டுகோள்களையும் அச்சுறுத்தல்களையும் பயன்படுத்தி அவளை வேகன் கடவுளை வழிபட வைக்கும் முயற்சி தோல்வியுற்றது. தாயின் முன்மாதிரியை பின்பற்றிய ஏழு மகன்களுடன் அவர் சமமாக தோல்வியடைந்தார். ஃப்ரீஃபெக் பம்ப்ளியஸுக்கு முன் அவர்கள் தங்கள் மதத்தை உறுதியாக கடைபிடித்தனர். மேலும் நான்கு நீதிபதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் அவர்களை பல்வேறு மரண முறைகளுக்கு கண்டனம் செய்தனர். நான்கு நீதிபதிகளுக்கிடையே தியாகிகளின் பரிவு அவர்களின் அடக்கம் செய்யப்பட்ட நான்கு இடங்களுக்கு ஒத்திருக்கிறது. அவள் தன் மகன்களுக்கு முன்பாக கொல்லப்படக்கூடாது என்று மட்டும் அவள் கடவுளிடம் மன்றாடினாள். அதனால் அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்காதபடி அவர்கள் சித்திரவதை மற்றும் மரணத்தின் போது அவர்களை ஊக்குவிக்க முடியும். மகிழ்ச்சியுடன் ஏழு பேரின் மரணத்தை காணும் வரை அவள் தன் மகன்களுடன் ஒவ்வொருவராக சென்றாள். அவர்கள் ஒவ்வொருவரும் தலை துண்டிக்கப்பட்டு இறந்தனர். புனித ஃபெலிசிதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.